அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் வள்ளுவரை. வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அன்பு என்ன தரும்? அன்பு என்ன தரும்? அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு என்ன தரும் என்று சொன்னால், முதலில் அன்பாக இருப்பவர்களிடத்தில் எல்லோரும் பழக நெருங்குவார்கள், ஆர்வமாக இருக்கும். அன்பாக இனிமையாக பேசுபவர்களிடத்தில் எல்லோரும் பழக நெருங்குவார்கள். அந்த பழக்கம் நட்பாக மாறும், அந்த நட்பு சிறப்பாக மலரும். அன்புடன் பழகுவர்களும் அன்பு என்ற பண்போடு பழகின்றவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக சிறப்பாகவும் மலரும் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.